श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 9 स्टैंडर्ड सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाम इप्पो 9th फिजिक्स பார்க்க போறோம். சரியா, 9th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் டிரைவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதாவது நம்ம 3 ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அவர் கவிஸ் இக்கோ டு யூ பிளஸ் ஏடி, எஸ் இக்கோ டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் இக்கோ டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AS அப்படிங்கிற ஒரு 3 ஈக்குவேஷன் நமக்கு நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 3 ஈக்குவேஷனும் கிராஃபிக்கல் மூலமாக, அதாவது கிராஃப் மூலமாக நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது. சரியா, இப்போ இந்த டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். டிரைவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒரு டிராயிங் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 107 எடுத்தீங்கன்னா அதில் இருக்குது ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி டைம் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது அதுக்கு மேலே 8.5 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் எழுதியிருப்பாங்க. ஸோ என்ன செஞ்சுருப்பாங்க, அதோட ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி டைம் ரிலேஷன் அப்படின்னு அந்த 8.5.1 என்ன செஞ்சுருப்பாங்க, கீழே வந்து ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சதா? அதை எடுத்து வச்சிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கன்சிடர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் மூவ்ஸ் அண்டர் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு அது பேராகிராஃப் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த எடுத்து வச்சுக்காங்க, அந்த கிராஃப் பார்த்துக்காங்க. கீழே வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்ஸில் டைமும் ஒய் ஆக்ஸில் வந்து வெலாசிட்டி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். டைம் நோட் பண்ண பக்கத்தில் எஸ் செகண்டுக்காக எஸ்ன்னு போட்டிருப்போம். அங்கே வந்து நம்ம வெலாசிட்டி போட்டிருப்போம் மீட்டர் பர் செகண்ட், அதாவது மீட்டர் செகண்ட் பர் -1 அப்படின்னு நம்ம செஞ்சுருப்போம், நோட் பண்ணியிருப்போம். சரியா, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 0A அப்புறம் ABCDE அப்படிங்கிற ஒன்று அப்படி பார்க்கும், 0ABCDE அப்படின்னு வச்சு இப்போ நோட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 0ங்கிறது வந்து அது வந்து இனிஷியல், இங்கேருந்து ஷார்ட் ஆகுது, 0லேருந்து என்ன ஏக்கு போகுது. ஓகேவா, அப்புறம் ஏலேருந்து அது ஒரே யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனில் பி போகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண நம்ம நினச்சிடோம், ஃபஸ்ட்டு 0லேருந்து ஏக்கு போகிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது யூன்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்கள், டைம் வந்து டீன்னு எடுத்துட்டோம். சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ஓலேருந்து இ வரைக்கும் உள்ள அந்த லைன் வந்து நமக்கு பி, அந்த பி கிராஸ் பி போகுதோ அதுக்கு நேராக இருக்கிற அதை நினச்சி நம்ம வின்னு எடுத்துக்குவோம். சரியா, வி வந்து நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டைம். ஓகேவா, இவ்வளோ நம்ம செஞ்சிடும், நோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அதே இதில் வந்து அந்த பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஓசி இருக்கலாம், ஓசிக்கு பேரலல் வந்து ஏடி, ஓசிக்கு பேரலல் வந்து ஏடி. ஓகேவா, அப்புறம் அந்த ஓசியோட டைம் வந்து ஓசிக்கு வந்து டீன்னு எடுத்தோம்னா ஏடி வந்து டீ தான். சரியா, ஓகேவா. அப்புறம் ஓஏக்கு பேரல் வந்து சிடி, எல்லாம் நான் வச்சுக்கணும், நான் சொல்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓஏக்கு பேரல் வந்து சிடி தான், உங்கள் ஃபுல் பேராகிராஃபும் எடுக்குங்க, ஃபுல் பேராகிராஃப் எடுத்தாலும் சரி, இல்லை நாலுமா சிம்பிளாக போட்டாலும் சரி, ஓசிக்கு பேரல் வந்து ஏடி, அப்புறம் ஓஏக்கு பேரல் வந்து சிடி. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஇக்கு பேரல் வந்து பிடி, ஏஇக்கு பேரல் வந்து பிடி. ஓகேவா, இதே மாதிரி நினைச்சிடும், இந்த பேரல் வச்சு இதுக்கு என்ன வருதோ அதே தான் அதுக்கு அந்த சரி ஆப்போசிட்டாக வரும். இப்போ சப்போஸ் நமக்கு ஓஇயோட வேல்யூ வந்து பி அப்படின்னா பிசியோட வேல்யூவும் நம்மளுக்கு வந்து இ தான், அப்புறம் ஓஏயோட வேல்யூ யூனா சிடியோட வேல்யூ யூ தான், அதை மாதிரி நோட் பண்ணிக்கணும். சரியா, ஓகேயா. அதுக்கப்புறம் உங்களோட புக்கில் உள்ள அதை பார்த்தீங்கன்னா, லெட்டஸ்ட் ட்ரா த ஏடி பேரலல் டு ஓசி. ஓகேவா, ஃப்ரம் த கிராஃப் வி அப்சர்வ் த பிசிஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசிஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் ஓஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு நினச்சிடறேன், உங்களுக்கு இப்போ எழுதி போடுறேன். சரி, ஓகேவா. இதுவரைக்கும் புரிஞ்சது அந்த டிராயிங் நல்லா ஞாபகம், அந்த டிராயிங் மூலமாக என்ன செய்யணும், ஃபுல்லாக எது எதுக்கு எது பேரலல் அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ட்ரைவ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம நினச்சிக்கோம், விஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏட்டிங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு என்னது, டிரைவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் கன்சிடர் த கிராஃப் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆசிடரி மோஷன். இப்படி தானே, யூனிஃபார்மாக தான் ஏலேருந்து பி வரைக்கும் யூனிஃபார்ம் தான் ஆசிடரி மோஷன் இருக்குது. அப்புறம் த கிராஃப் இஸ் த ஸ்ட்ரைட் லைன் ஏபி, ஏபி தான் உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன, உங்களுக்கு ஸ்லோப்பு இது வி அண்ட் டி கிராஃப் கிவன் ஆக்ஸலரேஷன். ஸோ ஒரு பக்கம் பி இருக்குது, ஒரு பக்கம் டி இருக்குது, உங்களுக்கு ஆசையே ஆசை சொல்கிறோம். அது வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஆக்ஸலரேஷன் தான் கிடைக்கும். அப்படி தான் நம்ம இதுக்கு அப்படி தான் பார்த்தோம், டிவி பை டிடி சிக்கொட்டு ஏ தான் சார் ஆக்ஸலரேஷன், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் சிக்கொட்டு ஆக்ஸலரேஷன். அப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச்
செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். செகண்ட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, யூஸிங் த சேம் கிராஃப் தான், ஆனால் வி நோ த ஏரியா அண்டர் த வி பை டி கிராஃப். கிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மீனிங், அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதோ அதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படி தானே, அப்போ இங்கே என்ன பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரைபீசியம், ட்ரைபீசியம் உங்களுக்கு நான் இந்த சிம்பிள் போட்டு விட்டுருக்க பாருங்க, இந்த இந்துக்கு பேர் தான் ட்ரைபீசியம்னு சொல்லுவோம். சரியா, அது ஏபிசிஓ சரியா வில் பி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர். எந்த ஏரியாவிலலாம் எந்த பிளேஸ்லலாம் வந்து அந்த மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ஏரியா நம்ம நினச்சிவோ கவர் பண்ணுவோம். அப்படி தானே, இப்போது ஏரியா ஆஃப் ட்ரைபீசியம் பொறுத்தவரைக்கும் பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். அப்போது ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா செய்வோம், ஹாஃப் இன்ட்டு, அதாவது ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு பார்ப்போம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா அதுதான். ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லுவோம் நம்ம, அதாவது இந்த பேஜ் அது லென்த் அண்ட் பிரெத்துன்னு சொல்லுவோம். அப்படி தானே, அதாவது ரெண்டுக்கும் உள்ள ஃபார்முலா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃபார்முலா, ட்ரைபீசியம்னா ட்ரையாங்கிள் ப்ளஸ் ரெக்டாங்கிள். அப்படி தானே, ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, ஹாஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அதே இது ரெக்டாங்குலர்னா வந்து பிரெத் இன்ட்டு லென்த்து, அதுதான் நம்ம வந்து ரெக்டாங்குலோட ஃபார்முலா. இப்போ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில். சரியா, ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா பாருங்கள், இப்போ எஸ் எஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ்ன்னு போட்டுக்குவோம், எஸ் ஈக்கோட்டு 1/2. ட்ரையாங்கிள் பார்க்குறப்போ ஏடி உங்கள் மேலே பார்த்துக்காங்க, நான் உங்கள் ட்ராயிங் போட்டிருக்கேன், ஏடி இன்ட்டு பிடி ப்ளஸ் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஓசி இன்ட்டு சிடி, ஓசி இன்ட்டு சிடி போட்டாஞ்சலி, அதாவது ஓசி இன்ட்டு ஓஏ போட்டாஞ்சாவது, சரி ஆமாம் ஓஏன்னு போட்டாஞ்சலி, எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, இப்போ அந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன படம், ஏடி எதுக்கு ஈக்குவல், ஓசிக்கு ஈக்குவல். அப்போ ஓசிடிங்கிறப்போ ஏடியும் டி தான். நெக்ஸ்ட்டு பிடி வந்து எதுக்கு ஈக்குவல், ஏஇக்கு ஈக்குவல், நமக்கான ஏ இல்லை. அப்போ நமக்கு ஓஇ, அப்போ உங்களுக்கு ஓஇ மைனஸ் ஓஏ தான் நமக்கு வந்து எழுதி பி மைனஸ் யூ. நம்ம அப்போ பார்த்தோம்னா பிடி கேட்காம வி மைனஸ் யூ தான் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம், ஸோ வி மைனஸ் யூ.
நெக்ஸ்ட் சிடி வந்து எதுக்கு ஈக்குவல் ஓஏக்கு ஈக்குவல் அதனால் யூ. ஸோ இதெல்லாம் மொத்தமாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ எஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி இன்ட்டு பிடிக்கு போகலாம் வி மைனஸ் யூ ஓகேவா, ப்ளஸ் ஓசி வந்து டி இன்ட்டு ஓசிடி வந்து யூ. ஸோ மட்டும் 1/2 எனது வி மைனஸ் யூடி ப்ளஸ் யூடி. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 டி இன்ட்டு வி மைனஸ் யூ போட்டாச்சு. நம்மளுக்கான வி மைனஸ் யூ வேண்டாம் அப்படின்னா மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் எடுத்துக்க எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அப்போது வி மைனஸ் யூ சிக்குவல் டு ஏடி. அப்போ இந்த வி மைனஸ் யூக்கு பிறகு மனுஷன் ஏடியை நினச்சிலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்னாகும் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 டி இன்ட்டு ஏடி. ஸோ சேர்த்து எதிரப்போம் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன், ஏன்னா எஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடிக்கு டைம் இருக்குது, அப்புறம் டி ஸ்கொயர்டுங்கிற டைம் இருக்குது. ஸோ ரெண்டு டைம் இருக்கனால இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் ஓகேவா. இப்போ நம்மளால் தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரைபிசின்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து ஏரியா ஆஃப் ட்ரைபிஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ட்ரைபிஷன் பார்த்துட்டு அதை வந்து நம்ம என்ன செஞ்சோன்னா அதை செகண்ட் அதாவது அது உங்களுக்கு ட்ரையாங்கிளாகவும் ரெக்டாங்குலராகவும் நம்ம என்ன செஞ்சோம் டிவைட் பண்ணி போட்டோம். ஆனால் இங்கே அப்படி டிவைட் பண்ணாமல் அந்த ஏரியா ஆஃப் ட்ரைபிசியம் அப்படின்னாலே என்னன்னு பார்க்க போகிறோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 சம் ஆஃப் பேரலல் சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான். அது ரெண்டு சம் ஆஃப் பேர